சம்மர் ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ட் கார போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, 2 ஸ்பூன் பச்சரிசி, ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 1/2 an hour டு 45 minutes வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் வெள்ளை முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம், அதுவும் போண்டாக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. உளுந்து க்ளீன் பண்ணி மிக்சியில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம போண்டா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, மாவு ரெடி ஆச்சு. இப்போ இது இருக்கட்டும், இதுக்கான மிக்சரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் போண்டாக்கு ஒரு பெரிய முழு தேங்காவை திருவி 2 ஏலக்காய் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது இருக்கட்டும். இப்போ கார போண்டாக்கு கெட்டி தயிரை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு பட்டை மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி, உங்களுக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போண்டாவை நம்ம குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் போண்டா நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணுறோம். எதுக்கு தண்ணியில் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம மிக்சரில் போடும்போது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணி ரெண்டுத்திலையும் போட்டுடுறோம். காரம் அண்ட் ஸ்வீட் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில்லர் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எனக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.